நமச்சிவாய். அன்பார்ந்த சீனியர் சோதரிகளே, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தலைப்பில் நம்ம பாடம் 173 வந்துட்டோம். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் கேட்டுக்கிறாங்க, அதாவது எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த சப்ஜெக்ட் படி, அதாவது வந்து நம்ம பார்த்த கரிக்குலம் சொல்கிறாங்களே அதுலேருந்து, அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம கேபியும் சிந்திச்சிருக்கோமா இல்லையா? இப்போ இந்த கேபியில் இந்த ஜாதகத்தை சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இந்த ஜாதகத்தை வந்து சிந்திக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இது கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம், போர்டில் டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த பொண்ணுடைய லக்னம் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கடக லக்னம். கடக லக்னம், கடகத்தில் இருக்க ரெண்டாம் வீட்டில் வந்து இன்றைக்கி, அதாவது பார்த்திங்கன்னா இது பாவ ரீதியாக நம்ம கணக்கு பண்ணலாமா இல்லையா? ஏன்னா வந்து இது கேபிங்கிற போது கடகத்தில் வந்து 29 டிகிரி 16 மினிட்டில் வந்து லக்னம் ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது ஆயில் நட்சத்திரத்தில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, அப்படின்னா ரெண்டாவது இடங்க வரும் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வீடு வந்து 29:44 வந்து ரெண்டாவது இடம் ஃபார்ம் ஆகும், அதாவது சிம்மத்தில். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது இடம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதுலேருந்து துலாத்து வரைக்கும் இது ரெண்டாவது இடமாக இருக்கும். இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறார்? இப்போ நம்ம எப்பவுமே ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது சந்திரன் எங்கே இருக்கிறார், ஸோ அந்த கேட்கப்பட்ட கேள்வி எதை குறிகாட்டுது, எந்த விஷயத்தை வந்து பேச வருது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். நார்மலாக இது கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாம் வீட்டில் சந்திரன் பயணிச்சிக்கிட்டு இருக்கார். யார் நட்சத்திரத்தில்? செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதாவது சாரி, செவ்வாய் நட்சத்திரமில் சூரிய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் பயணிச்சிக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? இப்போ உத்திர நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லக்னத்துக்கு எங்கே இருக்கிறார் உத்திரம், அதாவது சூரியன் எங்கே இருக்கிறாரு, 9வது வீட்டில் இருக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. இது ரெண்டாம் வீட்டை குறிகாட்டுது. ரெண்டாம் வீடுங்கிறது என்னது? நார்மலாக ஒரு குடும்பத்துக்கு புதிதாக வரவங்க, அதாவது வந்து வருமானமும் சரி, உயிருள்ள பொருளில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், அதாவது கணவன் வர்றது, அப்புறம் குழந்தைகள் பிறக்கிறது, இதெல்லாம் வந்து புதிய வரவுகள் இல்லையா ரெண்டாம் வீடு. அதே போல் வந்து உயிரற்றதில் பார்த்திங்கன்னா பணம், இதெல்லாம் வந்து ரெண்டாம் வீட்டை குறிக்கும். சரிங்களா? இப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வி, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எப்போ, அதாவது ஒரு கணவன் வரப்போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இது ரெண்டாம் வீட்டை கல்யாணத்தில் குறியாட்டுதுன்னு அர்த்தம். சரி சரி, அப்புறம் இதுக்கு அப்போ கரெக்டாக ஏ இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு 5வது வீட்டில் யார் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீட்டிலேருந்து மகரத்தில் யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாங்க. அது யார் யாரை தொடர்பு கொள்ளணும் முக்கியம் இல்லையா? அதில் ஒரு 1, 5, 9 அதாவது ட்ரையங்கிளில் யார் இருக்கிறான்னு பார்த்தோம்னா சனி இருக்கிறார். சரி, இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக கடக லக்னம்னு வர்றதுனால 7வது வீட்டுக்குரியவன் யார்? சனி. ஸோ அப்போ வந்து அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா? அதாவது சந்திரன் வந்து 7வது வீட்டுக்குரியவனோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்போ சரியான ஒரு விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாதகம் கேட்ட கேள்வி கரெக்டு அப்படின்னு அர்த்தமாயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா சனி என்னங்கிறது 7வது வீட்டுக்குரியவன். அப்போ 7வது வீட்டுக்கு விஷயமாக அவங்க கேட்குறாங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. நார்மலாகவே சனியும் சந்திரனுடைய கூட்டு வந்துச்சுனாவே டிலே ஆகும்னு அர்த்தம். கல்யாணம் ஆகாமல் போகாது, கல்யாணம் ஆகும். எப்பவுமே டினே பண்ணாது, ஆனால் டிலே பண்ணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து கல்யாணம் உண்டு அப்படின்னு காமிக்குது. சரி, இப்போ என்ன தசை நடக்குது, அதாவது நார்மலாக வந்து என்ன தசை நடக்குது? நெக்ஸ்ட்டு வந்து கேபியில் எதை பார்க்கணும் முக்கியமாக? அந்த 7வது சப்ளாடை பார்க்கணும். 7வது சப்ளாட் என்ன வருது உங்களுக்கு? நார்மலாக வந்து 7வது சப்ளாட் வந்து சனி. அதாவது பார்த்திங்கன்னா 7வது வீடு சனியுடைய வீடு, அதில் நான் வாங்கின நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான், செவ்வாய் நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரம்லாம் வந்து இதாக இருக்குது. அப்புறம் சனி வந்து சனியுடைய சப்ளாடு. ஓகே, அப்போ சனியே சப்ளாடாக வர்றாரு. சனி சப்ளாடாக வந்தால் நார்மலாகவே லேட் மேரேஜ் அப்படின்னு தாராளமாக சொல்லிடலாம். 7வது வீட்டில் சனி இருந்தாலும் லேட் மேரேஜ்னு அப்படி தாராளமாக வந்து பராசர முறையிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். சரிங்களா? ஐடா வந்து இளமையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த கணவனுக்கு வந்து உடல் நலிவீனங்கள், நோயாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பராசர முறையில் சொல்லுது. இப்போ கேபி படி பார்த்திங்கன்னா 7வது வீட்டில் சனி இருந்தாலும் சரி, 7வது கஸ்பல் லார்டு வந்து, அதாவது கஸ்பல் லார்டில் வந்து கஸ்பல்ல சப்ளார்டு வந்து சனியாக இருந்தாலும் சரி, அது வந்து டிலேடு மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். டிலே தான் பண்ணுவோம், ஆனால் நிச்சயம் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கும். சரி, அந்த 7வது வீட்டுக்குரியவன் யார்? நட்சத்திரம், அதாவது 7வது சப்ளாட் அது சப்ளாடு யார்? சனி தானே. சனி என்ன சப்ளாடு நட்சத்திரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. செவ்வாய் எங்கே இருக்காருன்னு கேட்டால் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் 8வது வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ அதாவது பாவ ரீதியை பார்த்தா 8வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ 8வது வீட்டில் உட்காந்தா அப்போ என்னாச்சு? கல்யாணங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியதானே ஆகிடுது. நார்மலாக
ஸோ அப்போ என்ன இது நார்மலாக வந்து கல்யாணங்கிறது கொஞ்சம் கஷ்டமான கஷ்டம் கஷ்டமான விஷயமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன விஷயம் பார்க்க ஆரம்பிக்கணும்னா, இந்த சப்ளாட் இருந்த இதில் வந்து தசா நடக்குதான்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு குரு தசை முடிஞ்சு இப்போ சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கு. சனி வந்து ரெண்டாவது தசை, ஸோ சம்பத் தசை அப்படின்னு அர்த்தம். இந்த திசையில் வந்து சம்பத்தை கொடுக்கும், சரிங்களா? அப்போ இந்த திசை தான் வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது என்னது, சனி திசையில் எங்கே போயிட்டுருக்குறாப்புல, சனியில் வந்து ராகுடைய புத்தி ஓடிட்டுருக்கு இல்லையா? ராகு புத்தி ஓடிட்டுன்னா நார்மலாக வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 மூணாம் மாதத்துலேருந்து 2022 ஐந்தாம் மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். சரி, இப்படின்னு சொல்லிட்டு வந்து தசா புத்தி காமிக்குது, அதாவது இந்த காம்பினேஷனில் தசா புத்தி காமிக்குது. சரி, அதுக்கு அடுத்து வந்து இன்றைக்கி ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னா லார்டுடைய லக்னா வந்து நான் சுக்கரனுடைய சப்ளாட்டில் சுக்கரனில் நட்சத்திரம் வாங்கியிருக்குது, புதனுடைய சப்ளாட் வாங்கியிருக்காப்புல. அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய நட்சத்திரம், ஏற்கனவே பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரம். ஸோ மூணுடைய காம்பினேஷனில் எங்கே வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும்னா, ஜாதகத்திற்கு ஜாதகருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அதாவது சொல்கிறீங்கன்னா வைகாசி மாதம் வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு காமிக்குது. இந்த கிரகத்தை அதாவது இந்த ஆர்பி படி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா அது கரெக்டாக வந்து ரிஷபத்தில் வந்து பாயிண்ட் அவுட் ஆகும். அதில் வந்து ரிஷபத்துங்கிறது சுக்கரன் இல்லையா, நம்ம அந்த காம்பினேஷன் என்ன காமிச்சு, சுக்கரன் புதன் சூரியன் காமிச்சு. நார்மலாக பாருங்கள், சுக்கரன் வீடு வந்து ரிஷபம், சூரிய நட்சத்திரம் அங்கே இருக்குது, அதாவது கிருத்தி நட்சத்திரம் இருக்குது, புதனுடைய சப்ளாட். ஸோ புதனுடைய சப்ளாடு வர்ற அன்னைக்கு அதில் வந்து சூரியன் டிரான்ஸிட் ஆகிட்டு இருக்கும்போது கட்டாயங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த டேட்டில் அதாவது பார்த்திங்கன்னா 2022 வைகாசி மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். சரி, ஓகேங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கல்யாணம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சுக்கரன் புதன் சூரியன் காம்பினேஷனில் வைகாசி மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம வந்து கல்யாணம் ஆகும் சொல்லியாச்சு. சரி, ரைட்டா. இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க விரும்பணும்னா, நார்மலாக வந்து இது காதல் கல்யாணமா இல்லை வந்து அரேஞ்சு மேரேஜான்னு பார்க்கணுமா இல்லையா? நார்மலாக பாருங்கன்னா சனி இதில் வந்து பார்த்திங்கன்னா சனியான நட்சத்திராதிபதி வந்து செவ்வாய், அதனுடைய சப்ளாடு வந்து ராகு. ராகு என்ன கிடைச்சிங்கன்னா 5-11, இவங்க அந்த அம்மா விருப்பப்படாமல் நிச்சயம் கல்யாணம் நடக்காது அப்படின்றது. ஏன்னா 5-11 இல்லையா? ஸோ அப்போ வந்து இவங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றும், என்ன நிச்சயம் வந்து இவங்களுடைய அதாவது அரேஞ்சு மேரேஜோட என்ன விரும்பினாதான் மேரேஜு அப்படிங்கிறது வந்து தெளிவாக காமிக்குது. எங்கே அதாவது சனியுடைய ஏற்கனவே எப்படி பார்த்தோம், சனி எப்படி பார்த்தோம், ஏழாவதுக்கு சப்ளாடு வந்து சனி, சனிக்கு என்ன சப்ளாட் ஆகி வாங்கியிருக்கிறதுனா ராகு, அவர் தான் வந்து என்ன விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 5-11 காமிக்குது. இப்போ 5-11 காமிச்சுன்னா நார்மலாக வந்து இவங்க விருப்பத்தின் பேரிலேயே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? ராகு வந்து சப்ளாடாக வர்றதுனால, அதாவது சனிக்கு ராகு சப்ளாடாக வர்றார் அந்த காம்பினேஷனில் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சில யார் யார் குறிகாட்டின்னு வரிசையாக போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 9-2-10-3 அப்படி குடியாக இருக்கணும். இந்த ஏற்கனவே குறியாற்றி பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை என்ன பார்த்தீங்கன்னா சனிக்கு மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம கல்யாணத்தை எடுத்துக்கிட்டோம், அதனால் சனிக்கு மட்டும் பார்ப்போம். ஏன்னா வந்து சனி தான் சப்ளாடாக வந்திருக்கீங்க கேபி முறைப்படி. அந்த சனியுடைய சப்ளாடு என்ன வாங்கிக்கலாம், சனி இப்போ சனிங்கன்னா சனி என்னென்ன குறியாட்டுன்னு பார்க்கணும். சனி வந்து எத்தனா வீட்டில் இருக்கிறாரு, சனி நான் நட்சத்திராதிபதி வந்து செவ்வாய், அவர் 8-ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ், ஓகேங்களா? அப்புறம் செவ்வாய்க்கு உரிய வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9-ஆம் இடம் 4-ஆம் இடம். ஸோ இப்போ 4-9 வந்துடும், ஓகேங்களா? அடுத்து சனி எந்த வீட்டில் இருக்கிறாரு, 6-ஆம் வீட்டில் இருக்காரு, பாவரீதியாக இங்கே எல்லாம் பாவரீதியாக கணக்காகும், ஓகேங்களா? 6-ஆம் வீட்டில் எகைன் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் 7-ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவரே தான். ஸோ 7-ஆம் வீட்டை குறி காட்டிருச்சு. அடுத்து ராகு, சரிங்களா? ராகு எங்கே குறி காட்டுறாரு, 5-11 குறி காட்டுறாரு. அப்போ எப்படி கல்யாணம் ஆகும், இதில் காம்பினேஷன் எப்படி பாருங்கள், 5-7-11 அப்படி குறி காட்டினா ஆட்டோமேட்டிக்காக என்ன அது கல்யாணம் நடக்கும். எப்படி கணக்கும், விருப்பத்தின் மேலே நடக்கும். 8 குறி காட்டினா ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகும். அப்போ கல்யாணங்கிறது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டோம், நான் 2022 மூணாம் மாதத்துலேருந்து 2022 5-ஆம் மாதத்துக்கு கல்யாணம் நடக்கும். கோச்சார் அப்படி அதாவது ஆர்பி படி மூவ் பண்ணாலும் வைகாசி மாதம் கல்யாணம் ஆகும்னு சொல்லிடுச்சு. இன்னொரு வகையில் வந்து டிரான்சிட் படி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ சனியை வந்து ஃபஸ்ட்டு குரு சந்திக்க வர்றார். எப்போ,
இந்த வர அதாவது நெக்ஸ்ட் இயர் 2021 சனியை குரு சந்திக்க வர்றார். அப்படி சந்திச்சுச்சுனாருன்னா அப்போ என்ன நடக்கும்? நார்மலாக சனியை குரு சந்திக்கும் போது பதவியில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, அப்போ எப்போ தான் வந்து குரு வந்து செவ்வாயை சந்திப்பார் அப்படின்னா, இப்போ 2021 ஃபுல்லாக வந்து இங்கே இருப்பாரா, அதாவது மகரத்தில் இருப்பாரா, 2022 எங்கே இருப்பார், கும்பத்தில் இருப்பார். அந்த 2022 ஒரு முறை அங்கே இதுக்கு போயிட்டு வருவார், எங்கே மீனத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ செவ்வாயை டச் பண்ணுவார். அப்போ செவ்வாயை டச் பண்ணும்போது கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு நம்ம டிரான்சிட் படி மூவ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அன்பரே, நீங்கள் வந்து இப்போ ஜாதகர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும், நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் எல்லோரும் ஜோதிடம் கேட்குறவங்க வந்து பின் பாயிண்டாக கேள்வியை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதிலை தருங்கிறதுல என்னுடைய ஆழமான கருத்தும் சிந்தனையும். மீண்டும் அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.